இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரபு இயேசு மசீஹ் கே நாம் மே ஆப் சப்கோ சுப் காம்னாய் தேதே ஹே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இஸ் ஏ காரியக்ரம் கே த்வாரா பிரபு நே ஆப்சே முலாகாத் கர்னே கே லியே மௌகா தியா ஹே. பிரபு கி ஸ்துதி ஹோ. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஐசே காரியக்ரம் ஜோ ஹே ஆப்கே லியே லாப்தாயக் ஹோகா கர்கே பிரபு மே விஸ்வாஸ் கர்தே ஹே. ஆவிக்குரிய வெளிப்பாடுகளின் ஆழ்ந்த அனுபவங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆத்மிக் பிரகாஷன் கி கேர்ஹை சீஜோன் கோ ஹம் தேக்தே ஆ ரஹே ஹேன். முறை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்தோம், வேதத்தின் ஆழ்ந்த காரியங்களின் ஊடாக கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கக்கூடிய வண்ணங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். பிச்சலி அத்தியாயம் में हमने देखा कि प्रभु की वचन की गहराई में प्रभु की महिमा को कैसे देखते हैं. இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றி வேதத்திலே எப்படியெல்லாம் ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்கிறதை பற்றி நாம் ஆழமாக கண்ணோக்கி பார்த்தோம். अब आने वाले चीजों को कैसे प्रभु ने वचन में लिख रखा है करके गहराई से हमने देखा. இனி நடக்க போகின்ற அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலங்களை எல்லாம் பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். अब जो है आने वाले मसीह विरोधी की राज्य के बारे में हमने देखा. இன்றைக்கு நாம் சற்று வேறொரு விஷயமான ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நம்முடைய தியானத்திலே பார்க்க போகின்றோம். அப் ஆஜ் ஜோ ஹே எக் அலக் விஷய ஜோ ஹே ஆஜ் ஹம் தேக்னே வாலே ஹே. இது ஆவிக்குரிய அனுபவத்தின் மூலம் தேவன் தரக்கூடிய வெளிப்பாடுகள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகின்றோம். ஔர் இஸ்கே சீஷக் இஸ் பிரகார் ஹே கி பிரபு ஜோ ஆத்மிக் அனுபவம் ஹமே தேதா ஹே உஸ்கே விஷய பர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய அனுபவங்களின் ஊடாக கர்த்தர் அநேகமான காரியங்களை பேச துவங்குகின்றார். பரமேஸ்வர் எக் இன்சான் கே ஜீவன் மே இஸ் ஆத்மிக் அனுபவ கே தாரா கை சீஜோ கோ பாத் கர்தே ஹே. இந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை ஆண்டவரோடு கூட ஒன்றாய் நெருக்கி இணைக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஏ அனுபவ ஹி ஜோ ஹே மனுஷோ கோ பரமேஸ்வர் கே சாத் ஜோட்கர் ஏக் சாத் சலாதா ஹே. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு என்ன அடையாளத்தை நாம் சொல்ல முடியும்? ஹம் பிரபு கே சந்தான் ஹே கர்கே பதானே கே லியே ஹமாரே பாஸ் க்யா சபூத் ஹே. அவன் ஆண்டவராகிய தேவனுடைய ஆழ்ந்த அனுபவங்களின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய மகிமையை தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுகின்றான். அவ்வோ ஜோ ஹே பிரபு கே அனுபவ மே கேராய் சே ஜாகர் பிரபு கி தத்துவம் கோ ஜான்னே லக் ஜாதா ஹே. ஆரம்ப காலங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய நிலையினுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுருவாதி சமய ஹமாரி ஆத்மிக் ஸ்தரோ கோ ஜாஞ்ச்னா ஜரூரி ஹே. எவ்வளவுதான் நாம் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தாலும் தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஏதோ ஒரு இடைவெளி இருக்கிறதை போல நாம் மெய்யாகவே உணர்ந்து பார்க்க முடியும். சாய் கித்னி தேர் கோ கித்னி பார் வி பிரார்த்னா கரும் ஹம்மே ஔர் பரமேஸ்வர் கே பீச் மே எக் தரார் ஹோதா ஹுவா ஹம் மஹ்சூஸ் கர்தே ஹே. ஒருவேளை அநேக விதமான வேத சத்தியங்களின் ஆழமான காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, ஹோ சக்தா ஹே ஆப் பிரபு கே வச்சன் கி கேர்ஹை பாத்தோ கோ ஜாஞ்ச்னா நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் உணர்ந்து பார்க்கவில்லை. ஹம் பரமேஸ்வர் கோ அப்னி ஜீவன் மே அப் தக் பரிபூர்ண தரிகே சே அனுபவ் நஹி கியா ஹே. கர்த்தராகிய தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்யோன்யமாய் அறிந்து பார்க்கக்கூடிய வழி என்றால் என்ன? அகர் ஹம் பரமேஸ்வர் கோ அப்னி ஜீவன் மே பஹுத் ஹி கரீபி சே ஜான்னா ஹே தோ ராஸ்தா கியா ஹே. இது ஆழ்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களின் மூலமாக மட்டுமே ஆண்டவராகிய தேவனுடைய முழு பரிமாணத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். ஆர் இஸ்ஸே ஜோ ஹே ஹம் அப்னி ஆத்மிக் கேரி அனுபவ் சே ஹி ஹம் பரமேஸ்வர் கோ சம்பூர்ண ரீதி சே சமஜ் சக்தே. ஆவிக்குரிய மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட அனுபவங்களை அநேகமான நேரங்களில் தர துவங்குகின்றார். ஆத்மிக் லோகோங்க லே பரமேஸ்வர் இஸ் பிரகார் கி அனுபவ் பஹுத் சே பார் பிரபு தேனி லக்தா ஹே. என்றால் அதற்கு என்ன காரணத்தை நாம் சொல்ல முடியும்? இஸ்கே லியே வஜய் ஹம் க்யா பதா சக்தே ஹே. தேவனும் அவனும் நெருங்கின ஐக்கியத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறதாக நாம் மெய்யாகவே பார்க்க முடியும். பிரபு ஔர் வோ ஜோ ஹே எக் கஹரி ரிஷ்டே மே எக் சாத் சல்னே கே லியே பிரபு கி சாஹத் கர்கே தேக் சக்தே ஹே. ஒரு காலத்திலே ஆண்டவராகிய தேவனை அவன் இரட்சகராக பார்த்தான். எக் சமயம் பர் வோ பிரபு கோ உத்தார
उद्धारकर्ता के रूप में देखा। ஒரு காலத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கு சமீபமாய் அவருடைய எஜமானாக அவன் பார்க்க நேர்ந்தது। एक समय पर प्रभु एक स्वामी के समान अपने करीब में देखा। இப்பொழுது கர்த்தராகிய தேவனுக்குள் அவனுடைய வாழ்க்கை இயங்குகிறதாக அவனால் பார்க்க முடிகிறது। मगर अब जो वह देख सकता है कि उसकी जिंदगी प्रभु के अंदर चल रहा है। இந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒன்றிணைக்க துவங்க ஆரம்பிக்கிறது। यह अनुभव ही जो है परमेश्वर के साथ मनुष्य को जोड़ देता है। இப்படி ஆவிக்குரிய அனுபவங்களை பெறாதிருக்க கூடிய மனிதன் எளிதாக ஆண்டவராகிய தேவனை மறுதலித்து கடந்து போய் விடுவார். अगर ऐसे अनुभव उसके अंदर ना हो वो इंसान आसानी से प्रभु को इनकार करके चला जाएगा। இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியர்களுடைய நிலைகளை சற்று நாம் ஆழமாய் பார்ப்போம். இயேசு கி சேவகோ கி ஜிந்தகி கி கேராய் கோ தேகே। ஒரு 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுத்தார். 12 பிரேரிதரும் கோ பிரபு நே சுனா। அவர்களுக்கு अनेகம் விதமான விசேஷமான காரியங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினார். कई खास विषय को उनसे बात किया प्रभु। அதிலே ஒரு 3 பேரே மட்டும் ஆண்டவராகிய தேவன் வேறு பிரித்து அவர்களுக்கு இன்னும் ஆழ்ந்த காரியங்களை பற்றி பேச துவங்கினார். उनमें से 3 लोगों को और अलग करके उनके लिए और ही गहरी बातों को दिखाया। இப்படி ஆழமாய் பேசப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களிலே ஒருவனின் மேல் சாத்தான் தன்னுடைய கண்களை வைத்தான். उनमें से एक पर शैतान ने नजर रखा। தேவனை ஆழமாய் அறியாதிருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு மதிலே மற்றொரு ஒரு மனிதன் மேல் அந்த சாத்தான் தன்னுடைய கண்களை வைத்தான். जो परमेश्वर को गहराई से नहीं जानता था उनमें से एक पर शैतान ने नजर रखा। ஆண்டவராகிய தேவனோடு கூட சரியான ஒரு ஐக்கியம் இல்லாத யூதாசின் மேலே சாத்தான் தன்னுடைய கண்களை வைக்க துவங்க ஆரம்பித்ததினாலே எளிதாக அவனுடைய வாழ்க்கை இயேசு விட்டு பிரிந்து போனது। பிரபு இயேசுக்கு साथ अच्छा रिश्ता ना होने की वजह से यहूदास के ऊपर जो है शैतान ने नजर रखा वो बहुत ही आसानी से फिसल गया। ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொண்ட பேதுருவின் மேல் சாத்தான் தன்னுடைய கண்களை வைத்தபோது மக பிரபு இயேசு மசீஹ் के करीब रहने वाले பத்ரஸ் के ऊपर शैतान ने जब नजर रखा கர்த்தராகிய தேவனோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொண்ட பேதுருவை இந்த சாத்தானால் மெய்யாகவே கீழே தள்ளிவிட முடியவில்லை। और जो प्रभु के करीब रिश्ता होने की वजह से शैतान ने जो பத்ரஸ் को नीचे गिराने ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நெருங்கின ஐக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். और इसीलिए प्रभु परमेश्वर चाहता है कि उनके लोग ऐसे करीबी जो है अनुभव को पा सकें। இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி ரெண்டு வகையாக நாம் பேச முடியும். इन आत्मिक अनुभव के विषय में दो भाग में बात कर सकते हैं। அதிலே முதலாவது வகையாக நாம் பார்க்கிறோம் இந்த அனுபவங்களை உலகத்திற்குள்ளே இருந்தே பெறக்கூடிய ஒரு தன்மைங்கறதை பற்றி। उसका एक पहले जो चीजों का हम देखते हैं कि इस संसार में रहते हुए उस अनुभव प्रभु परमेश्वर संसार के द्वारा ही कई गहरी बातों को बात करते हैं। इप्पुडी इंद उलगत्तिर्कु उल्लाग इरुंदु वरक्कूडिय अनुभवंगलिन मूलमागत्तान उलगत्तिलिरुंदु वरक्कूडिय अनेकम प्रच्चनैगळिल निन्नु अवन मेय्यागवे विडुविक्कप्पडुत्तुवंगुगिरान। और ऐसे जो है संसार के द्वारा आने वाले अनुभव से ही वो इंसान संसार में आने वाले विनाश से बचा रखता है। இரண்டாவது அனுபவத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும். दूसरे अनुभव को हमें देखना है। இது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் அனுபவங்களை மெய்யாகவே தருகிறேன் என்று சொல்கிறார். संसार से परे एक ऐसे अनुभव प्रभु कहता है कि आपके लिए हमारे देंगे। ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல। क्योंकि आप और हम इस संसार के नहीं हैं। உலகத்தை விட்டு நாம் தாண்டி கடந்து போய் மறு உலக வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். संसार को पार करके दूसरे संसार में प्रवेश करने के लिए बुलाए गए हैं। ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ரெண்டு விதமான அனுபவங்கள் கட்டாயம் தேவை। एक आत्मिक व्यक्ति के लिए दोनों अनुभव बहुत ही जरूरी है। ஒன்று இந்த உலகத்திற்குள்ளிருந்து பெறக்கூடிய அனுபவம் और एक इस संसार में से पाने वाली अनुभव। இரண்டு இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட அந்த தன்மையிலிருந்து பெறக்கூடிய அனுபவம் दूसरा इस संसार से परे वहां से मिलने वाले अनुभव। இந்த ரெண்டு அனுபவங்கள் தான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழ்க்கையை பரிபூர்ண நிலையை நோக்கி அழைத்துக் கொண்டு போகிறது। ये दोनों अनुभव ही जो एक व्यक्ति को आत्मिकता में परिपूर्णता में ले चलता है। கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு காசுக்கு எப்படி ரெண்டு விதமான பக்கம் இருக்கிறதோ जैसे एक सिक्के की दो प्रकार के भाग है ஏ போல ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு விதமான அனுபவங்களும் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை। ऐसे एक आत्मिक व्यक्ति के लिए दोनों अनुभव बहुत ही महत्वपूर्ण हैं। எதாகிலும் ஒரு அனுபவத்தை வைத்துக் கொண்டு நாம் மெய்யாகவே பரலோகத்துக்குள்ளாக போவோம் என்கிற ஒரு நினைவோடு கூட இருக்க முடியாது। हम एक अनुभव को रख के जो है स्वर्ग में चले जाएंगे करके विचार में कभी नहीं रह सकते हैं। இந்த ரெண்டு அனுபவங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை பரிபூர்ணம் அடைய செய்ய துவங்குகிறது। ये दोनों अनुभव ही एक व्यक्ति की आत्मिकता को परिपूर्णता में ले आता है। இதிலே முதலாவது அனுபவத்தை பற்றி சில விளக்கங்களை நாம் அறிய வேண்டும். इसका पहले अनुभव का जो है कुछ विवरण को जानना है। இது முதலாவது அனுபவம் உலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அனுபவத்தின் மூலம் கர்த்தராகிய தேவன் தெளிவுபடுத்துகிறார். ஆ ये पहला
अनुभव जो है संसार के परेशानियों की सुलझाव पाने के लिए एक अनुभव हमें देता है। ஒரு மனிதன் ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது अनेक விதமான பிரச்சனைகளை அவன் சந்திக்க நேரிடுகிறது। एक आत्मिक व्यक्ति जो है संसार में रहते समय कई प्रकार के समस्या को सामना करता है। சில பிரச்சனைகளை ஆண்டவராகிய தேவனே தீர்க்க துவங்குகின்றார். कुछ समस्या को प्रभु स्वयं जो है उसे सुलझाते हैं। சில பிரச்சனைகளை அவனாகவே முன் வந்து நின்று கர்த்தருடைய பலத்தோடு கூட மெய்யாகவே தீர்க்க வேண்டியது அவசியம். कुछ समस्या को वो खुद आगे आके प्रभु के ताकत के द्वारा उसे सुलझाना जरूरी है। இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்களும் நானும் தீர்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த உலக சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் நமக்கு அத்தியாவசியமான தேவை। अगर ऐसे प्रकार की चीजों को हमें सुलझाना है तो हमारे लिए जो है प्रभु की अनुभव बहुत ही अनिवार्य है। இதற்கு என்னென்ன விதமான உதாரணங்களை நாம் பார்க்க முடியும் என்று பாருங்கள். இஸ்லே क्या क्या உதாரணம் देख सकते हैं करके देखिए। உலகத்திலே ஆண்டவராகிய தேவனால் காண்பிக்கப்படக்கூடிய अनेகம் தரிசனங்கள், संसार में प्रभु के द्वारा दिखाने वाले कई दर्शन, अनेகம் விதமான வெளிப்பாடுகள், कई प्रकार के प्रकाशन, உள் உணர்வுகளின் மூலமாய் தோன்றக்கூடிய अनेகம் விதமான தன்மைகள், और अंदर से होने वाली एहसास, இந்த காரியங்கள் எல்லாம் முதலாவது வகையிலே உட்படக்கூடிய அனுபவங்களாக சொல்லப்படுகிறது। और ये सारे अनुभव जो है शुरुआती जो है अनुभव में कह सकते हैं। अनेகம் விதமான தரிசனங்களின் மூலம் प्रभु अपने लोगों के लिए ऐसे अनुभव देता है। உலகத்திற்கடுத்த சில வகையான வெளிப்பாடுகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் இந்த மாதிரியான அனுபவங்களை நமக்கு தருகின்றார். संसार से परे कुछ अनुभव को परमेश्वर हमारे आत्मिक जिंदगी में देते हैं। அது மட்டுமில்லாமல் अनेகம் விதமான விஷயங்கள் உணர்வின் மூலமாய் உணர்த்தப்படக்கூடியதாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது। और कुछ चीजें जो है परमेश्वर हमारे विवेक के द्वारा एहसास दिलाता हुआ भी हम देख सकते हैं। இவைகள் எல்லாம் முதலாவது வகையிலே உட்படுத்தப்படக்கூடிய அனுபவங்கள் என்று நாம் பார்க்க முடியும். ये सब बातें जो है हमारे पहले अनुभव में हम जो है समा सकते हैं। இரண்டாவது வகையான அனுபவங்களை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? दूसरे प्रकार के अनुभव को हम कैसे जान सकते हैं? இந்த இரண்டாவது வகையான அனுபவங்கள் நம்முடைய உலக அறிவினால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை। ये दूसरे प्रकार के अनुभव संसार की ज्ञान से कभी समझ नहीं पाते हैं। ஒருவேளை இவைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காணப்பட ஆரம்பித்தாலும் நம்முடைய மாம்ச அறிவினால் அவைகளை மெய்யாகவே அறிந்து கொள்ள முடியாது। हो सकता है हम अपने आत्मिक जिंदगी में से देखने लग जाएं, मगर शारीरिक आंखों से उसे समझ नहीं पाते हैं। ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய விஷயத்திலே ஆவிக்குரிய உலகத்திலே உருவாக்கப்படக்கூடிய தன்மைகளாக கொள்ளப்படுகிறது। क्योंकि ये सब आत्मिक बातें आत्मिक संसार में तैयार हो जाता है। ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் இந்த மாதிரி அனுபவங்களிலே நம்முடைய ஆவியை மெய்யாகவே பரவசப்படுத்தி எடுத்துக்கொண்டு தம்முடைய வார்த்தைகளின் மூலம் அனுபவங்களின் மூலம் கர்த்தர் திட்டமும் தீர்க்கமான காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். இசிலே பரமேஸ்வர் हमारे आत्मा को जो है अपने वचन के द्वारा प्रेरित करके उत्साह के जो है हमें सही रीति से उन चीजों में चलाते हैं। இவைகளை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த चीजों को सच्चाई से जानना जरूरी है। இவைகளிலே முதலாவது காரியமாக நாம் பார்க்க முடியும் ஆவிலே உணர்த்தப்படக்கூடிய अनेक விதமான அனுபவங்கள் என்று. और इसमें सबसे प्रथम हम देख सकते हैं हमारे आत्मिक जीवन में आने वाले आत्मिक एहसास। இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கலாம் ஆவிலே நாம் ஏற்படக்கூடிய சஞ்சாரம் என்று சொல்லி. दूसरा हम देखते हैं आत्मिक जीवन में सैर करना। மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கலாம் ஆவிலே ஏற்படக்கூடிய ஒரு பரவசமான நிலை என்கிறதை பற்றி. तीसरा आत्मिक जिंदगी में जो है उत्तेजित स्थान। இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களாக கொள்ளப்படுகிறது। ऐसे अनुभव जो संसार से परे अनुभव है। உலக ரீதியான அறிவோடு கூட காணப்படக்கூடிய மனிதனால் இவைகள் ஒருபோதும் மெய்யாகவே அறியப்பட முடிகிறது இல்லை। संसार के बुद्धि में रहने वाला व्यक्ति कभी भी जो है उसे समझ नहीं पाता है। கர்த்தராகிய தேவனை நான் முகமுகமாய் சந்தித்தேன் என்று சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜரா சோச் லீஜே கி மேன் பரமேஸ்வர் கோ ரூபரு தேக்தா ஹூன். ஒரு சாதாரணமான மனிதனால் இவைகளை மெய்யாகவே புரிந்து கொள்ள முடியாது. சாதாரண இன்சான் இசை சமஜ் நஹி பாத்தா ஹை. அவன் சொல்லுவான் எப்படி ஒரு கடவுளை ஒரு மனிதனுடைய சாதாரணமான கண்களினால் அவனால் பார்க்க முடியும் என்று. வோ கஹேகா எக் சாதாரண இன்சான் அப்னி சாதாரண ஆக்கோ மே பிரபு கோ கேசே தேக் சக்தா ஹை. அவிலே இந்த மாதிரியான அனுபவங்கள் பெற்ற மனிதனால் மட்டுமே சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆத்மிக அனுபவ கோ பாயா வா வ்யக்தி ஹி ஜோ ஹை இன் சீஜோ கோ வோ சமஜ் பாத்தா ஹை. இந்த ரெண்டு விதமான அனுபவங்களும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைக்கு மிகவும் அத்தியாவசியமானது என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ये दोनों प्रकार के अनुभव एक आत्मिक इंसान के लिए बहुत ही अनिवार्य करके जान लीजिए। உலகத்திலே சரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே வரக்கூடிய முதலாவது அனுபவம் நமக்கு வேண்டியது அவசியம். அகர் சன்சார் மே சஹி ஜீவன் ஜீனா ஹை தோ பஹலா ஜோ சன்சார் கே அனுசார் ஆனே வாலே அனுபவ ஜரூரி ஹை. அரு உலக வாழ்க்கைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இரண்டாவது
மூன்றாவது வகையான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். हमारे दूसरी जिंदगी के लिए हमें तैयार होना है तो हमारे दूसरे अनुभव भी हमारे अनिवार्य है. ஆகவேதான் இந்த மாதிரியான ரெண்டு விதமான அனுபவங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வாக்கு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். और इसीलिए प्रभु परमेश्वर ने हमारे वायदा किया है दोनों प्रकार की அனுபவों को. இதிலே முதலாவது அனுபவம் என்றால் என்ன என்கிறதை பற்றி நாம் சற்று விரிவாக நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டும். और इसका जो है पहला अनुभव क्या है करके और विस्तार तरीके से हमें देखना है. இதற்கு சில உதாரணங்களை வேத புத்தகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க முடியும். और इसके உதாரணம் जो है वचन के अनुसार देख सकते हैं. இதிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. பிரேத்து காம் 27வது அத்தியாய के 10வது பத் बताता है. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். வசன मैं आपके लिए पढ़ता हूं सुनिए. மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஹே சஜ்ஜனோ मुझे ऐसा जान पड़ता है कि इस यात्रा में विपत्ति और बहुत हानि ना केवल माल और जहाज की वरन हमारे प्राणों की भी होने वाली है. வரக்கூடிய அழிவை பற்றி பவுலுக்கு ஆண்டவராக தேவன் அனுபவத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். ஆனி வாலே விநாஷ் கே பாரே மே ஜோ ஹே பவுலஸ் கோ பரமேஸ்வர் அனுபவ ரீதி சே பதாதா ஹே. இப்பொழுது கப்பல் யாத்திரையிலே இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட அநேகம் விதமான வீரர்களும் கடந்து போறாங்க. அப் இஸ் ஜஹாஜ் கி யாத்ரா மே ஜோ ஹே பிரேரித் பவுலஸ் கே சாத் பஹுத் சாரே லோக் ஜா ரஹே ஹே. போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவராக தேவன் பவுலோடு கூட பேசுகின்றார். ஐசி யாத்ரா கே சமய பரமேஸ்வர் பவுலஸ் சே பாத் கியா. அவர் சொல்லுகின்றார் இந்த கப்பலிலே வைத்திருக்கக்கூடிய சரக்கு மனுஷனுடைய ஜீவனுக்கு மகா பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்கிறதை பற்றி. அவ கேட்டா ஹே இஸ் ஜஹாஜ் கே மாலோ கோ ஔர் சாத் ஹி சாத் பிராணோ கோ பி படி ஜோ ஹானி ஹோனே வாலா ஹே. ஆனால் அங்க இருந்திருக்க கூடிய அத்தனை விதமான ஜனங்களும் பவுலனுடைய வார்த்தையை காட்டிலும் அங்க இருக்க கூடிய மாலோமினுடைய வார்த்தைகளை நம்பினார்கள். லோக் ஜோ ஹே பவுலஸ் கே ஷப்தோ கே பதலே மே ஜோ ஹே வஹா கே ஜஹாஜ் கே கப்தான் கே ஷப்தோ கோ விஸ்வாஸ் கியா. ஆனால் நடந்த காரியத்தை பார்க்கிறோம். 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது யூரோகிலதோன் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய புயல் காற்று கப்பலிலே வந்து மோதி அடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மக ஜோ 14वीं आयत में हम देख सकते हैं யூகிலியோன் कहने वाली उस बड़े आंधी जो है जहाज पे टकराया. இந்த மாதிரியான இந்த பயங்கரமான இந்த கடல் காற்றினாலே இந்த கப்பல் பயங்கரமா இங்கும் அங்கும் அலைவுபடத் துவங்கிற்று. ऐसी भयंकर हवा के वजह से जहाज यहां वहां लहराने लगा. துணை விதமான ஜனங்களும் உயிருக்காக பயந்து அலற துவங்கினார்கள். सब प्रकार के लोग अपने प्राण के प्रति डर के खड़े हैं. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னார் இதற்காகத்தான் நான் ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று. பவுலஸ் कहता है इसीलिए मैंने पहले से प्रभु की शब्द बताया है. और मनुष्यन के வரக்கூடிய இந்த உலக ரீதியான அனுபவங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். और एक मनुष्य के लिए आने वाले संसार के अनुभव क्यों दिया गया देखिए. வரக்கூடிய अनेகமதமான அழிவுகளுக்கு நீங்களும் நானும் விலக்கி காக்கப்பட வேண்டும். ताकि आने वाले विनाश के लिए आप और हम अलग किए जाएं सुरक्षित रखा जाए. தேவனை அறியாத இருக்கக்கூடிய மக்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை புரிந்துகொள்ள வேண்டும். जो प्रभु को नहीं जानते वे लोग जान सके कि प्रभु एक है. வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் அறிவிக்கிறார் என்கிறதை சகல ஜனங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனி வாலி பாத்தோ கோ ஜோ ஹே பரமேஸ்வர் அப்னி லோகோ கோ பதாதா கர்கே சப் லோக் ஜான்னே பாயே. இந்த மூன்று விதமான காரியங்களுக்காகவே ஆண்டவராகிய தேவன் உலக அனுபவங்களுக்காக கர்த்தர் தம்முடைய வெளிப்பாடுகளை அனுபவங்களாக்கி தருகின்றார். ஆர் ஐசே தீன் பாத்தோ கே ஹி பரமேஸ்வர் சன்சார் கே அனுபவம் கோ மனுஷே கே அனுபவம் மே தேதா ஹே. நீங்களும் நானும் ஆராதிக்க கூடிய தேவன் யார் என்கிறதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றார். அகர் ஜிஸ் பரமேஸ்வர் கி ஹம் ஆராதனா கர்தே உஸே சாபித் கர்கே திகானா ஹோ தோ. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். ऐसे अनुभव आपके लिए और हमारे लिए आना जरूरी है. ஆரம்ப காலங்களிலே வசித்த அந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்பட்டதினாலே और शुरुआती लोगों के लिए ऐसे अनुभव होने की वजह से தாங்கள் ஆராதிக்க கூடிய தேவன் இன்னார் என்கிறதை ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பித்தார்கள். और वो जिस परमेश्वर की आराधना करते हैं वो कौन है करके लोगों के बीच में साबित करके दिखाया. அவர்கள் ஆராதிக்க கூடிய கர்த்தர் அவர்களுக்காய் பரிதபிக்க கூடிய தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பித்தார்கள். और जिस परमेश्वर की आराधना करते हैं लोगों के प्रति वो चिंतित रहता करके वो साबित करके दिखाएं. தங்கள் பிரச்சனைகளை மெய்யாகவே மெய்யாகவே அவருடைய கண்கள் பார்த்து அந்த பிரச்சனைகளை நின்று தப்புவிக்கும்படிக்காக வெளிப்பாடுகளை தரக்கூடிய தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பித்தார். உன் சமஸ்யாக்கும் அப்படி ஆக்கோ மே தேக்கர் உஸ்மே சே பச்சானே கிளே பிரபு ராஸ்தா திகாத்தாய் கர்கே பிரபு கே லோகோ நே சாபித் கியா. இந்த கடைசி காலத்திலே வசிக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இதே விதமான அனுபவம் கட்டாயம் தேவை. உன் அந்திம் தினோ மே ரஹனே வாலே ஆப்கே ஔர் ஹமாரே லியே பஹுத் ஹி ஐசே அனுபவ் ஜரூரி ஹே. தேவனை அறிந்து மறுதலித்த மக்களுக்கு மதிலே கர்த்தரை நிரூபிக்க வேண்டும். ஜின் லோகோ நே பிரபு கோ ஜான் கர் இன்கார் கியா உன்கே பீச் மே பிரபு கோ ஜோ ஹே சாபித் கர்னா ஹே.
தேவனை அறியாத மக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை நிரூபிக்க வேண்டும். பிரபு கே அன்ஜான் லோகோ கே பீச் மே உனே சாபித் கர்கே திகான பிரபு கர்கே ஹே. இதற்காக இப்படிப்பட்ட முதல் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆர் இசிலியே ஹம் ஐசே பஹலி பிரகார் கே அனுபவ் ஆப்கோ ஆர் ஹம் ஜரூரி பானா ஹே. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஐசே அனுபவ் கே லிய பிரபு சே பிரார்த்தனா கர்னா ஹே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இப்படிப்பட்ட அனுபவங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆக்கே பந்த் கர்கே ஐசே அனுபவ் கே லிய ஹம் பிரார்த்தனா கரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஹமே பஹோத் ஐசே பிரேம் கர்னே லோ ஸ்வர்கிய பிதா. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்கிறதை நிரூபித்து காண்பிக்க கூடிய அனுபவங்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆஜ் பி ஆப் ஜீவித கர்கே சாபித் கர்னே வாலே அனுபவ ஹமாலே ஜரூரி ஹே பிரபு. நீர் எங்களை கண்டும் காணாதவரை போல இருக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல. ஆப் ஐசே பரமேஸ்வர் நஹி கி ஹமே தேகே அன்தேகா கர் தே. வரக்கூடிய அழிவுகளுக்கும் நாசம் மோசங்களுக்கும் தம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிறதுக்காக பரிதபிக்கக்கூடிய தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பிக்க கூடிய வெளிப்பாடுகளை தாரும். ஆனே வாலே விநாஷ் கே லிய அப்னே லோகோ கோ பச்சா கே ரக்னே கே லிய தடப் ஆப்கே அந்தர் ஹே கர்கே லோகோ கே லிய சாபித் கர்னா ஹே. இந்த உலகத்திலே வசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரே தேவன் என்பதை அறியக்கூடிய அளவிற்காக எங்களுக்கு அனுபவங்களை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சன்சார் மே ரஹனே வாலே ஹர் ஏக் வியக்தி ஜான்னே பாயே கி பிரபு ஹி ஹமாரா பரமேஸ்வர் கர்கே ஐசே கர்னே கே லிய ஹமே அனுபவ் தே. இந்த அனுபவங்களின் மூலம் கர்த்தர் ஒருவரே தேவன் என்கிறதை நாங்கள் நிரூபித்து காண்பிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அனுபவம் கே துவாரா பிரபு ஹி சச்சா பரமேஸ்வர் கர்கே சாபித் கர்னே கே லிய ஹம் சப்கோ பல்வந்த் கரே. வரக்கூடிய அழிவை குறித்து முன்னறிவித்த அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல வரக்கூடிய அழிவுகளை பற்றி நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அநேகம் ஜனங்களுக்கு அறிவுறுத்தி எச்சரிக்கைகளை தர எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனே வாலே விநாஷ் கே பாரே மே பவுலஸ் நே ஜெஸே சேதாவனி தியா ஹே வேசே ஹி ஹம் அப்னே லோகோ கே லிய சேதாவனி தேனி லாயக் அனுபவ் கோ ஹமே தீஜிய பிரபு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. இயேசு கே நாம் மே பிரார்த்தனா மாங்கே பிதா. ஆமென். ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வசன் கோ சுன்னே வாலே ஆப் சப்கோ பிரபு பஹோத் ஐசி ஆஷீஷ் தே. இந்த உலக அனுபவங்களின் மூலம் கர்த்தரை நிரூபித்து காண்பிக்கும் மக்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஐசே சன்சார் கே அனுபவ் கே துவாரா பிரபு கோ சாபித் கர்னே வாலே லோகோ கே சமான் பிரபு ஆப் கோ ஹமே பதல்னே பாயே. இவைகளை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் தொலைக்காட்சியிலே தோன்றுகின்ற தொலைபேசி எண்களிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அகர் இஸ்கே விஷயமே ஔர் ஜான்னா சாத்தே ஹே தோ டிவி மே திகானே வாலே சங்க்யா சே ஹம்சே சம்பர்க் கரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரபு ஆப்கா ஆஷீஷ் தே. ஆமீன். ஏஞ்சல் டிவி கா டார்ஜிலிங் எவம் சிக்கிம் கா பிரிய தர்சக் பிரிந்த் அப தபாயிலே அப்ன பேட்டி கலிம்போங் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் காரியாலயமா பட்டாவுன கோ நிம்தி ஹம்ரா டார்ஜிலிங் அனி சிக்கிம் கா பிரதிநிதிலாய் புஜாவுன சக்னுஹுன்ச. ஹம்ரோ டார்ஜிலிங் கோ பிரதிநிதி ஹுனுஹுன்ச பாஸ்டர் சரோஜ் ரோங்கோ. ஠ெகானா ஏ ஜேசி போஸ் ரோட் சர்க்கிட் ஹவுஸ் டார்ஜிலிங் 734101 பச்சிம் பங்கால். சம்பர்க் நம்பர் 9851025098 तपाईले आफ्नो चेक और डिमांड ड्राफ्ट जीजस मिनिस्ट्रीज नाम गरेर पठाउन सक्नुहुन्छ. हाम्रो कार्यालयको ठेगाना यस प्रकार छ: जीजस मिनिस्ट्रीज प्रेमताम रोड मिस्टर कटेज पोस्ट अफिस कालिम्पोङ 734301. अधिक जानकारीको निम्ति सम्पर्क गर्नुहोस् 03552255052. हाम्रो इमेल आइडी छ jmkpg@jesusministries.org. If you're blessed by this program, please send your testimonies and feedback to Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Contact 044-4050-0000. Our email, programs.hindi@angeltv.org. अगर आप इस कार्यक्रम द्वारा आशीषित हैं, तो अपने गवाही और विचार इस पते पर भेजिए. Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, भारत. संपर्क के लिए 0444-0050-0000. हमारा ईमेल programs.hindi@angeltv.org.